ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஓட்டர் ஐடி கூட உங்களோட ஆதார் எண்ணை வந்து இணைக்க சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தாங்க, பட் இப்போவும் வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க நண்பா. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி இணைக்கிறதுனா, நீங்கள் வந்து இசேவை மையத்தில் போய் நீங்கள் வந்து இணைக்கலாம் நண்பா. இசேவை மையத்துக்கு போக முடியலையா அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கையில் மொபைல் இருக்குறதுனால, இல்லை வந்து உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குறதுனால, ஸோ அது மூலமாக கூட நீங்களாகவே வந்து ஓட்டர் ஐடி கூட ஆதார் எண்ணை வந்து இணைச்சிக்கலாம் நண்பா. ஸோ அது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டர் போர்ட்டல் .eci.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து போகணும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க நண்பா, ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும் நண்பா. லாகின் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் நண்பா. நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் 10-digit மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கப்பா. ஃபோன் நம்பர் கொடுத்ததுமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட் ஓடிபி அப்படின்னு வந்துடும். சென்ட் ஓடிபியை வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. நீங்கள் இந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 6 நம்பரில் வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். அந்த 6 நம்பரையுமே வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. அந்த நம்பரை கொடுத்ததுமே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபை அப்படின்னு கேட்கும். ஸோ வெரிஃபையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணணும் நண்பா. பாஸ்வேர்டு வந்து எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர்ஸு லெட்டர்ஸு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் நியூ பாஸ்வேர்டு கேட்குது, அதில் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. சேம் அதே பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்லுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 14+6 அப்படின்னு கேட்குது. ஸோ கூட்டியாச்சுன்னா எனக்கு 20 வரும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து டிக் பண்ண சொல்லணும். டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும் நண்பா. இதில் வந்து வெல்கம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து உங்களோட பேர் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷோர் நேமில் வந்து உங்களோட இன்சியலை போட்டுக்கோங்க. ஸ்டேட் அண்ட் யூடி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணதுமே வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ண சொல்லுவோம். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் மேலே ஃபீமேலாக அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க நண்பா. சப்மிட் கொடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர், நான் இது ஃபோனில் ஓப்பன் பண்ணனால எனக்கு அது ஃபுல்லாகவே காமிக்க மாட்டேங்குது. அப்ளை ஃபார் நியூ ஓட்டர் ஐடி. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அது கிடையாது. நம்ம இப்போ ஓட்டர் ஐடி கூட ஆதார் என்ன எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டையோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குன்னா லைசன்ஸு, இல்லை வந்து பாஸ்போர்ட் இருக்குன்னா அதை கூட வந்து நீங்கள் இதில் இணைச்சிக்கலாம் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க நண்பா. ஸ்க்ரோல் பண்ணதுமே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ஃபுல்லாக காமிக்க மாட்டேங்குது. இதை லாஸ்ட்டாக வந்து ரெண்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ப்ரொவைட் ஆதார் நம்பர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரோ ரோல் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு இருக்குது நண்பா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். டூ யூ ஆல்ரெடி ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு கேட்குது. உங்ககிட்ட ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்குது. ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து இருக்குன்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து இப்போ ஓட்டர் ஐடி கூட ஆதார் எண்ணை இணைக்க வருவீங்க. எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் இருக்கிறதா அதை வந்து கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நண்பா. கீழே இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் நண்பா. ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து இருக்கும், அதே டைமு பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா
ஒரு நம்பர் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு லெட்டர் வந்து இங்கிலீஷில் ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒரு நம்பர் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நம்பர் மொத்தம் இருக்கும் நண்பா. ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே போட்டுக்கோங்க. உங்களோட ஓட்டர் ஐடியிலே இருக்கக்கூடிய உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அதை வந்து இங்கே போடுங்க நண்பா. போட்டுட்டு ஃபெச் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணதுமே கொஞ்சம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை நண்பா, உங்களோட ஓட்டர் ஐடியை வந்து அது வந்து சர்ச் பண்ணி அதை அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து அது தேடும். தேடிட்டு வந்து கீழே வந்து ப்ராசஸ்டு அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து நீங்கள் ப்ராசஸ்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நைமு, நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர். எபிக் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லைனா நண்பா உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சென்டு ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. சென்டு ஓடிபி வந்து கிளிக் பண்ணதுமே மறுபடியும் வந்து ஓடிபி நம்பர் உங்கள் ஃபோனுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பர் எடுத்து இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பா. வெரிஃபை பண்ணதுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சன் ஃபார் ஃபார்ம் 6B அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் அப் பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் ஆதார் நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட ஆதார் கார்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைன் ஓப்பன் ஆகும், என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் நண்பா. என்டர் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் நண்பா. ஸோ அதில் வந்து கரெக்ஷன் பண்ணுறது வந்து ஹிந்தியில் தான் வருது. ஸோ அதில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியலை. ஸோ உங்கள் பேர் டீட்டெயில் எல்லாமே வந்து ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அது இதுதான் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் லாஸ்ட் நேம் வந்து சம்டைம் வந்து உங்ககிட்ட டைப் பண்ண சொல்லுவோம் நண்பா. அது வந்து அதில் வந்து வேறு ஒன்று நீங்கள் டைப் பண்ண வேணாம், உங்களோட இனிஷியலை மட்டும் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து இணைய க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்குள்ள டேட்டை காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் கேட்கும், உங்களோட பிளேஸ் எந்த பிளேஸும் வந்து அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து திருப்பரப்பு, ஸோ நான் வந்து திருப்பரப்புன்னு போட்டுட்டு அது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் நண்பா, ஃபார்ம் 6B அப்படின்னு போட்டு உங்களோட மொத்த டீட்டெயிலுமே வந்து அந்த ஃபார்மில் வந்து வந்துடும். ஃபார்ம் ஃபுல்லாகவே ஃபில்அப் பண்ண மாதிரி வந்துடும் நண்பா. அதில் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட எலெக்ஷன் ஐடியோட நம்பரு, நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரு எல்லாமே வந்து அதில் டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து செலக்ட் ஆகி வந்துடும் நண்பா. நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் இதில் எதை வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டு, பிளேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோ, அது வந்து சிக்னேச்சர் வராது, நம்மளோட சிக்னேச்சர் வந்து வந்துடும் நண்பா. அதுக்கப்புறம் கீழே ஃபோன் நம்பர் வந்துடும். இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது மிஸ்டேக் இருக்குது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் ஃபார்ம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எல்லாம் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சமிட்னு இருக்குது, சமிட்டை வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ணதுமே அது லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, யுவர் அப்ளிகன்ட் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நண்பா. இதே ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் ஆகும், உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ இதுலேயும் வந்து காமிக்கும், நீங்கள் அந்த நம்பரை வந்து வேணும்னு காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்குன்னா நான் அடுத்து வந்து சொல்லித்தரேன் நண்பா. அந்த நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து டிலீட் பண்ண மாட்டிங்கன்னா அதை கூட அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணதுமே மறுபடியும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுது நண்பா. அதை வந்து கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் வரும் நண்பா. அதில் வந்து ஹோம், ப்ரொஃபைல், எலக்ட்ரல் சர்ச்சு, லாட்ஜியே கம்ப்ளைண்ட்டு, ட்ராக் ஸ்டேட்டஸு, சைன் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணணும் நண்பா. ட்ராக் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி சின்ன ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணி ட்ராக் வேர் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம சப்மிட் பண்ண ஃபார்ம் வந்து
கரெக்டாக சப்மிட் ஆயிருச்சா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும் நண்பா. அது வந்து உடனே தெரியாது, உடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும், ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வித் கிவன் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு வந்துடும் நண்பா. ஸோ இது வந்து ஒரு 2 days கழித்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ அது வந்து ஒரு ஒர்க்கிங் டேஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை வந்து ஒரு 24 hours கழித்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. அப்படியே ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணி அப்படியே ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்துச்சு, நீங்கள் திரும்பவும் பண்ணி 2-3 times ட்ரை பண்ணிட்டீங்க அப்படியே ரிஜிஸ்டர் ஆகலைன்னா அதில் பண்ணல வந்து ஏதாவது மிஸ்டேக் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ண தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு போய் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க நண்பா, தெரிஞ்சால் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.